குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். நம்ம இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் செகண்ட் டேர்மில் லெட்டஸ்ட் ஸ்லாங் இதை நம்ம வந்து என்ன செய்கிறோம் படிக்கலாமா? மணிஸ் ட்ரம். மணிஸ் ட்ரம்னா மணியோடைய கொட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மணி இஸ் எக்ஸைட்டட் டுடே. மணி இஸ் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட்னா இன்று அவன் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கான். என்ன காரணம்? த டீச்சர் ஹேஸ் எ பிக் சர்ப்ரைஸ். ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வை வந்து ஒரு செயலை டீச்சர் சொல்கிறதுக்காக காத்திருக்கிறாங்கோ. இப்போ டீச்சரும் சில்ட்ரனும் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்கோ, கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்கோ. டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் கோயிங் டு ப்ளே இன் த கான்சர்ட் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் கான்சர்ட்டுங்கிறது இசைக்கச்சேரி, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். முந்தைய பாடத்தில் படித்தோமா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு என்னமோ ஒரு கச்சேரி மாதிரி வச்சு என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு கிளாஸ் ரூம்லேயே வந்து விளையாட போகிறோம். உடன்ட் பி ஃபன், அது வேடிக்கையாக இருக்கும் இல்லையா அப்படின்னு குழந்தைங்களை பார்த்து டீச்சர் கேட்குறாங்க. சில்ட்ரன் சொல்கிறாங்க, எஸ் இட் வில் பி கிரேட் ஃபன், அது வேடிக்கையாக இருக்கும் டீச்சர். அடுத்த டீச்சர் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே we shall start, ஆரம்பிக்கலாமா? bring your circus and drums. circusனா குலுக்கிகள், drumsனா கொட்டுகள். நீங்கள் உங்கள்கிட்ட ஆர் அல்லது வேறு வாட்டவர், வாட்டவர்னா ஏதாவது. யூ ஹாவ் டுமாரோ, டுமாரோனா நாளை, நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்க்கஸ்னா குலுக்கிகள், ட்ரம்ஸ்னா கொட்டுகள், ஆர்னா அல்லது, வாட்டவர் எனிதிங், ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏற்கையில் நம்ம படிச்சிருக்கோம்ல முந்தைய கிளாஸில், அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நாளைக்கு கொண்டு வாங்கோ. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு கச்சேரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்கிறாங்க. மணி, மணி வந்து லவ்டு, லவ்டுன்னா நேசிக்கிறான். எது நேசிக்கிறான் மணிக்கு, என்ன நேசிக்கிறான்னா டு ப்ளே த ட்ரம்ஸ். கொட்டு அடிக்கிறது தான் மணிக்கு அவனுடைய விருப்பமே, அதான் அவன் அதைத்தான் நேசிக்கிறான். அப்போ மணி வந்து ரியலி வாண்டட் டு ப்ளே த ட்ரம்ஸ், ரியலி வாண்டட் டு ப்ளே த ட்ரம்ஸ். மணி உண்மையிலேயே ட்ரம்ஸ் விளையாடுறதை தான் அவனுடைய விருப்பமே, அவனுடைய விருப்பமே அதுதான், ட்ரம்ஸ் கொட்டடிக்கிறது தான் அவனுடைய விருப்பம். அப்போ மணி வந்து டீச்சர் சொன்னதுனால அம்மா கிட்ட போய் என்ன கேட்குறான், மணி மேம் கேன் யூ பை மீ எ ட்ரம், எனக்கு ஒரு கொட்டு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறான். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் ஐ வில் ட்ரே மணி, நான் முயற்சி செய்கிறேன் உனக்கு கொட்டு வாங்கி தரத்துக்கு, நான் முயற்சி செய்கிறேன். உடனே மேம் டிட் நாட் ஹாவ் மணி, அம்மா கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை டு பை த ட்ரம், ட்ரம் வாங்குறதுக்கு, பைனா வாங்குறதுக்கு, ட்ரம் வாங்குறதுக்கு ஒரு போதிய அளவு அவங்கள்ட்ட பணம் இல்லை. சி கேவ், அவள் என்ன கொடுக்குறா மணிக்கு, டூ நைஸ் ஸ்டிக்ஸு, இரண்டு அழகான இரண்டு குச்சிகளை கொடுக்குறாங்க. சி கேவ் மணி, மணிகிட்ட ரெண்டு குச்சிகளை கொடுக்குறாங்க. மணி பிளேடு வித் த ஸ்டிக்ஸ், அந்த குச்சிகளை வச்சு மணி விளையாடுறான். இதுதான் இந்த ஸ்டோரி. இன்றைய கிளாஸில் வந்து இந்த ஸ்டோரிஸ் வரைக்கும் நமக்கு போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அடுத்து உங்களுக்கு விளக்கமான விரிவுரைகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.